ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சேனைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. சேனைக்கிழங்கு கட் பண்ணி, இது காரக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, இதை கட் பண்ணிவிட்டு உப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு, அப்புறம் அரிசி கழனியில் நல்லா ரெண்டு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புல போடணுங்க. இது வந்து சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டு பேருக்கு தான் நான் குழம்பு வைக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதாவது நார்மல் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பிடுவோம்ல அதில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாங்க. சமையல் ஆரம்பிக்கிறப்பயே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், கொஞ்சமாக உப்பு வந்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அப்போ தான் புளியோட உப்பு சேர்ந்தால் தான் ஒரே சீராக இருக்கும், இல்லைன்னா புளிப்பு தனியாக உப்பு தனியாக தெரியும் குழம்புல. இந்த சேனைக்கிழங்க ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து குழம்புல போடணுங்க. குழம்பு தாளிக்க செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப போட்டால் கசக்கும். இது நல்லா செவந்து வரட்டும். வெங்காயமும் பூண்டு போட்டு இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. வேக வச்ச சேனைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் கரையாமல் இருக்கும் கிழங்கு. அடுப்ப சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் 3 செகண்டு அப்படி வதக்கிட்டு போட்டால் மிளகாய் காரல் வடை அடிக்காதுங்க குழம்பு. புளி வந்து பச்சை தண்ணியில் கரைச்சதுங்க, ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையானாலும் ஊற்றிக்கோங்க. இது ரெண்டு பேருக்கு தான் நான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணுங்க, ஏன்னா திக்காகிடும். இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம், திக்காகிடும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வைங்க. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பர். மீன் குழம்பு வாசனையாக இருக்குங்க. இதில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கருவாடு போடலாம், லாஸ்ட்டாக கருவாடு போடலாம், முட்டை போடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், அதனால் இதில் எதுவும் போடலை. இதே மாதிரி நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.